அன்னை தெரசாவால் 1950 ஆண்டு தொடங்கப்பட்ட மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற தொண்டு நிறுவனம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த தொண்டு நிறுவனம் வெளிநாட்டின் பங்களிப்பை பெறுவதற்கான உரிமத்தை புதுப்பிப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் விண்ணப்பித்தது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் தொண்டு நிறுவனத்தின் விண்ணப்பத்தை உள்துறை அமைச்சகம் நிராகரித்து தொண்டு நிறுவனத்திற்கு எதிராக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. தொண்டு நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதற்கு மறுப்பு தெரிவித்த உள்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட தொண்டு நிறுவனம் கேட்டுக்கொண்டதால் SBI வங்கி அந்நிறுவனத்தின் வங்கிக் கணக்கை முடக்கியதாக தெரிவித்தது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி தொண்டு நிறுவனத்தின் வெளிநாட்டின் பங்களிப்பை பெறுவதற்கான உரிமத்தை மத்திய அரசு மீண்டும் வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் அந்த தொண்டு நிறுவனம் வெளிநாடுகளின் பங்களிப்பையும் பெற முடியும். முடக்கப்பட்டிருந்த வங்கிக் கணக்கும் தற்போது செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தொண்டு நிறுவனம் இதனை உறுதி செய்துள்ளது. தஞ்சாவூர் குங்கணேஸ்வரர் கோயில் அருகே குதிரை கட்டும் பகுதியில் காலியாக இருந்த இடத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அதிமுகவை சேர்ந்த சுவாமிநாதன் என்பவர் கோயில் கட்டியிருந்தார். தற்போது அந்த பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதால் சாக்கடை வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது சாக்கடை வாய்க்கால் மீது கட்டப்பட்டிருந்ததால் ஜெயலலிதாவின் கோயில் இடிக்கப்பட்டது. காஷ்மீரில் பிடிப்பட்ட பயங்கரவாதி ஒருவனிடம் நடத்திய விசாரணையில் நாக்பூரில் தங்கியிருந்த முக்கியமான இடங்கள் பற்றி தகவல் சேகரித்து உளவு வேளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. அவனுக்கு பாகிஸ்தானின் ஜெய்ஷி முகமது அமைப்புடன் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகப்படுவதால் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. RSS அலுவலகத்தை புகைப்படம் எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 35 வார்டுகளில் ஆம் ஆத்மி கட்சி 14 இடங்களையும் பாஜக 12 இடங்களையும் காங்கிரஸ் 7 இடங்களிலும் சிரோன்மணி அகாலிதளம் 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. மேயர் தேர்தலில் சண்டிகர் MP ஓட்டுரிமை உள்ளது. மேயர் பதவிக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலை காங்கிரஸ் மற்றும் சிரோன்மணி அகாலிதளம் புறக்கணித்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போட்டியிட்ட அஞ்சு கட்டியாலை வீழ்த்தி பாஜக சார்பில் போட்டியிட்ட சரப்ஜித் கவுர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சென்னை விமான நிலையத்தில் செக் இன் நடைமுறையை விரைவாக மேற்கொள்ள பயணிகளின் உடைமைகளில் அவர்களே ஸ்டிக்கர்களை ஒட்டி விமானத்திற்கு அனுப்பும் வகையில் சோதனை முறையில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. விமானங்களில் செல்ல வரும் பயணிகள் போர்டிங் பாஸ்களை பெறும்போது உடைமைகளின் மேல் ஒட்டக்கூடிய டாக்ஸ் ஸ்டிக்கர்களை விமான நிலையத்தில் உள்ள தானியங்கி எந்திரங்களில் பெற்று அவர்களே உடைமைகளில் ஒட்டிக்கொள்ளலாம். பயணிகளை நேரடியாக ஸ்டிக்கர் ஒட்டுவதால் கவுண்டரில் தவறுதலாக மாற்றி ஒட்டுவது போன்ற பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட்டு செக் இன் கவுண்டரில் வரிசையில் நிற்கும் நேரமும் மிச்சமாகும். இதற்காக 8 புதிய எந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையம் நவீனமயமாகி செயல்பாட்டுக்கு வரும்போது இந்த வசதி முழுமையாக அமலுக்கு வரும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 12 லட்சம் பேருக்கு ஒரு மாவட்டம் என்று தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களை மறுசீரமைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாமக இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களின் மக்கள் தொகை 40 லட்சத்துக்கும் கூடுதலாக இருந்தது. இது இந்தியாவின் 10 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் உலகின் 101 நாடுகளையும் விட அதிக மக்கள் தொகையாகும். இப்படி இருந்தால் சிறப்பாக நிர்வாகம் செய்ய முடியாது என பாமக வலியுறுத்தியதை அடுத்து கடந்த ஆட்சியில் காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்கள் 11 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் மாநிலத்தின் வளர்ச்சியை முடக்கும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 12 லட்சம் பேருக்கு ஒரு மாவட்டம் என்ற அளவில் அனைத்து மாவட்டங்களையும் மறுசீரமைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும், அவ்வாறு மாவட்ட எல்லைகள் மறுசீரமைக்கப்படும் போது சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகள் மாவட்ட எல்லைக்குள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்காக மாவட்ட மறுவரையறை ஆணையத்தை அரசு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை வேண்டும் என்று கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி நடைபயணம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த தலைவர் யார் என்று காங்கிரஸ் கட்சிக்குள் போட்டா போட்டி நடைபெற்று வருகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்காக திமுக அரசு மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராகிவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் 400 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைவரது மாதிரிகளும் மரபணு பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் இவ்வளவு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் 400,000 பேர் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்றும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 15 முதல் 18 வயதுடைய 22,50,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் மக்கள் மீது ஊரடங்கை திணித்து பொருளாதார பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக உள்ளார் என்றும் கூறினார். மருத்துவ வல்லுநர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படும் என்றார். வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட 200 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 50%-க்கும் மேற்பட்டோர் சென்னையை சேர்ந்தவர்களாக இருப்பதால் சென்னையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து பொங்கல் பண்டிகை வருவதால் சென்னையிலிருந்து வெளியூர் செல்பவர்களின் மூலமாக தமிழகம் முழுவதும் தொற்று அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் அரசு இதனை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார்.